திரு தேவ் சஞ்சய் சென்னையிலிருந்து கேட்டிருந்த கேள்வி, ஒருத்தர் வாழ்க்கை முழுக்க பாபங்கள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சரணாகதி பண்ணா அவர் முக்தி அடைவாரா என்று கேட்டிருந்தார். முதல் பதில், சரணாகதி பண்ணவருக்கு நிச்சயமாக முக்திங்கிறது உண்டு. ஏன்னா தஸ்மாதபி வத்தியம் பிரபன்னம்ன பிரதி பிரயச்சந்தி, ஒருத்தன் கொல்லத்தக்கவனா இருந்தாலும் உண்மையாக மனம் திருந்தி சரணம்னு இறைவன் காலில் விழுந்துட்டா இறைவன் மன்னித்து விடுவான். அதுக்காக அப்ப நான் என்ன தப்பு வேணாலும் வாழ்க்கையில பண்ணலாம் சார், சரணாகதிங்கிறது கடைசியா பண்ணி மோட்சம் போயிடுறேன்னா. அங்க ஒரு சின்ன விஷயம் இருக்கு, வாழ்க்கை முழுக்க தப்பு பண்ணவருக்கு சரணாகதி பண்ணணுங்கிற எண்ணமே வராது. ஏன்னா சரணாகதி பண்ணணும்னா அதுக்கு அடிப்படையிலேயே மனசு ரொம்ப பக்குவப்பட்டு இருக்க வேண்டும். நம்ம டோட்டலா நான் ஒண்ணுமே இல்லை ஜீரோன்னு ஆக்கி கொண்டு இறைவன் திருவடிகளே கத்தின்னு இறைவன்கிட்ட நாம் அர்ப்பணிக்கிறோம்னா இது பக்தி யோகத்தை விட ஒருபடி மேல சரணாகதி என்பது. என்னானாலும் இறைவன் என்னை ரட்சிப்பான்ங்கிற உறுதி, நாம ஒரு நள்ளிரவுல காட்டுல போனாலும் கூட கலங்காமல் இறைவன் என்னை காப்பான்ங்கிற அந்த உறுதியோட அந்த விசுவாசம் இருந்தாதான் சரணாகதின்னு பேரு. இவ்வளவு பாபம் பண்ணவன் இருக்கானே, அவனுக்கு அந்த குற்ற உணர்ச்சினால என்னதான் சரணம்னு காலில் விழுந்தாலும் கூட அப்ப என்னாகும்னா, அடடா இருந்தாலும் நாம பாபம் பண்ணியிருக்கோமே, அது நம்மளை என்ன பண்ணுமோ ஏது பண்ணுமோங்கிற அந்த சந்தேகங்கள் அவன் மனசுல இருக்கத்தான் இருக்கும். அதனால அவ்வளவு பாபம் பண்ணவர் முதல்ல சரணாகதி பண்ணுவாராங்கிறதே கேள்விக்குறி. ஆனா மறுபுறம் ஒரு நல்ல ஒரு ஆச்சாரியனுடைய ஒரு அனுகிரகம் பெற்று அதுவரை தீயவராக தப்பான செயலில் ஈடுபட்டவர் கூட திருந்தி நல்லவரா மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லையா? இப்ப ஈவன் வால்மீகியோட வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம், அவர் வந்து ஒரு கொள்ளக்காரராக கூட இருக்கார். ஆனா நாரதருடைய அனுகிரகத்தால அவர் அதுக்கப்புறம் ஒரு பெரிய முனிவராக ஆகிறார் அல்லவா. அதனால ஒரு மகானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக ஒரு மனமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்படி உண்மையிலே ஒருத்தர் மனம் மாறி திருந்தி வந்தா அவருக்கு கண்டிப்பா அந்த பிறவி முடிவுல மோட்சம் கொடுக்க வேண்டும் தானே. ஏன்னா சரணாகதி பண்ணவருக்கு அந்த பிறவி முடிவுல மோட்சம் உண்டு. அதுக்காக சரணாகதிங்கிற பேர்ல பண்ணிட்டு மீண்டும் மீண்டும் பாபம் செய்து கொண்டே இருந்தால் என்ன செய்வதுன்னா, அந்த பாபத்துக்கான தண்டனை எல்லாம் பகவான் அந்த பிறவிலேயே கொடுத்துருவான். கொடுத்து அந்த என்ன பாபமோ அதுக்கான தண்டனையும் கொடுத்துட்டு சரணாகதிக்கு பலனான மோட்சத்தையும் கொடுத்துருவான். அப்போ அதது செஞ்சதுக்கான பலன் உண்டு இல்லையா? சரணாகதிக்கான மோட்சமும் உண்டு, அந்த பாபத்துக்கான தண்டனையும் உண்டு. அந்த தண்டனை கூடாது, தண்டனையிலிருந்து விடுபடணும்னு நினச்சா உண்மையாக மனம் வருந்தணும், செஞ்ச பாபத்துக்கு மனம் வருந்தணும். இப்போ ஒருத்தர்கிட்ட போய் நாம் தப்பு பண்ணியிருக்கோம்னா அவர்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும், பகவான்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும், இனி இந்த தப்பு செய்ய மாட்டேங்கிற உறுதியும் மேற்கொள்ளணும். இதை மேற்கொண்டு மனம் திருந்தி வந்தால் உண்மையிலேயே திருந்தி வருபவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியவர்கள், அதில் மாற்றுக்கருத்து இல்லை.